ஞானம் பெறுதல் என்றால் என்ன? ஞானம் பெற்ற அந்த கணத்தில் புத்தர், மகாவீரர், இயேசு, நீங்களும் தான் என்ன உணர்ந்தீர்கள்? அனுபவம் எப்படி இருந்தது? அது நம்ம ஏற்கனவே அதை பற்றிலாம் போய் பேசிட்டோம். அதாவது ஞானம்னு சொல்லி சொன்னால் நாம் என்னதையோ ஒன்று பண்ணி எதையோ அடையிறதுங்கிற மாதிரி கிடையாது. நம்ம வந்து எதையோ அடையணும், எதையோ வடிவமைக்கணும், இது இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்த நாம் வந்து அது அதுவாக எங்கிட்டுன்னுட்டு விட்டுறோம், விட்டு கொடுத்துட்றோம். அவ்வளோதான், மொத்தத்தில் நம்முடைய மனசுக்கே விட்டு கொடுத்துட்றோம். நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போப்பான்னு சொல்லி விட்டு கொடுத்துட்றோம். அப்படி ஒரு உண்மையிலே நாம் வந்து சுதந்திரம் கொடுத்துட்றோம். அதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டு நாமளே சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிடுறோம். ஆனால் உண்மையிலே வந்து மனசை சுதந்திரமாக விடுறதை கற்றுக்கிடுறது தான். நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமலேயே அந்த சுதந்திரமான, ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இப்போ எல்லாருமே முயற்சி பண்ணி இதுக்கு மேலே முயற்சி பண்ண முடியலைங்கும்போது என்ன பண்ண முடியும்? முயற்சி பண்ணக்கூடியதை பண்ணலாம், பண்ண முடியாதுங்கும்போது நம்ம அமைதியாகிடுறோம். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதனால் பேசிக்கலாக எல்லா ஞானிகளும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில தியானங்கள் பண்ணி அனுபவங்கள் அடைகிறதுங்கிறது வேறு, ஞானம் அடைகிறதுங்கிறது வேறு. ஞானங்கிறது நமக்கு அங்கே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சிக்கிடுறது தான். புரிஞ்சுக்கிடும் பொழுது அது மனசெல்லாம் அதுவாக இயங்குது. அது அதுவாக இயங்குறத நம்ம கண்டுக்கிடும் பொழுது சிலவங்களுக்கு அது ஆனந்த கூடத்தை ஏற்படுத்தலாம், நிறைய உணர்வுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அதெல்லாம் கூட கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆனால் முக்கியமாக என்னென்னா இந்த சுதந்திரம் தான் பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதை அது போக்கில் இயங்குகிற இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது இயங்குறது எதுவுமே நம்ம வந்து அங்கே தங்கியிருக்காது. ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம மனசே வந்து ஒரு உயிரோட்டமான ஆறாக மாறிடும். அதுதான் வித்தியாசம் இருக்கும்.